பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட துண்டோள் மணிவண்ணா உன் தேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு நம்முடைய பாரத நாடு மிக தொன்மையான தேசம். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் என்பர் தமிழ் புலவர். நம்முடைய பாரத தேசம் சகல உலகங்களுக்கும் வழிகாட்டியாக திகழக்கூடிய தேசம். இந்த பூமி மாதாவிற்கு, பூமி தாயாருக்கு முகபாகமாக திகழக்கூடியது நம்முடைய பாரத தேசம். நான்கு வேதங்கள், இரண்டு இதிகாசங்கள், ஆயிரக்கணக்கான உபனிஷத் கிரந்தங்கள் மற்றும் பல உத்தம புராணங்கள் அனைத்தும் அவதாரம் பண்ணின மிகச்சிறந்த புண்ணியபூமி நம்முடைய பாரத தேசம். இந்த உலகம் உருண்டை என்பர் நம்முடைய பெரியவர்கள். வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு அறிஞர் 19ஆம் நூற்றாண்டிலே உலகம் உருண்டை என்று கண்டறிந்தார் என்று நாம் பாடப்புஸ்தகத்திலே நாம் படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் பல லட்சம் வருஷங்களுக்கு முற்பட்டதான் நம்முடைய வேதம் இந்த உலகம் உருண்டை என்று சொல்கிறது. அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே என்ன என்ன விஷயங்கள், என்ன என்ன பொருட்கள், அதாவது தத்துவங்கள், பஞ்ச தாதுக்கள் எவ்வளவு சேர்ந்துள்ளன, ஓரொரு தாதுவும் எவ்வளவு உள்ளது என்ற கணக்கீட்டையும் நம்முடைய வேதமும், அந்த வேதத்தை தமிழிலே கொடுத்தவர்களான ஆழ்வார்களும் காட்டி கொடுத்துள்ளார்கள். உதாரணமாக, இந்த பூமி பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெற்றிடம் அல்லது ஆகாசம், இவை பஞ்ச தாதுக்கள் அல்லது பஞ்சபூதங்கள் எனப்படுகின்றன. தமிழ் வல்லவரான திருமழிசையாழ்வார் என்ற பெரியவர், பூநிலாய வைந்துமாய் புனர்கண் நின்ற நான்குமாய், தீனிலாய மூன்றுமாய் சிறந்தகால் இரண்டுமாய், மீனிலாயதொன்றுமாகி வேறு வேறு தன்மையாய், நீ நிலாய வண்ணம் நின்று யார் நினைக்க வல்லரே என்ற ஒரு தமிழ் பிரபந்தம், திவ்ய பிரபந்த பாசுரத்தின் மூலமாக இந்த பூமியிலே பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளவு அளவீடாக அமையப்பெற்றுள்ளன என்பதை காட்டி கொடுக்கிறார். அதுபோல இந்த மனித சமுதாயம் மட்டுமல்லாமல் பசு, பட்சிகள், மற்ற தாவரங்கள் முதலான அனைத்து ஜீவராசிகளையும் அன்பாலே ஒன்றோடு ஒன்று இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக திகழக்கூடியது பக்தி. இந்த பக்தி என்ற ஒன்றுதான் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியது. அதைத்தான் அன்போடு சேர்ந்த பக்தி, பாசத்தோடு சேர்ந்த பக்தி, பரிவோடு சேர்ந்த பக்தி என்று பல விதங்களிலே நம்முடைய வேதாந்திகளான முனிவர்கள் காட்டி கொடுத்துள்ளார்கள். நான்கு வேதங்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்பன நான்கு வேதங்கள். இந்த நான்கு வேதங்கள் ஏதோ ஒரு சாரார் மட்டும் ஓதக்கூடிய மந்திரங்கள் என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தை பற்றிய அறிவு, இந்த உலகம் எப்படிப்பட்டது, இந்த உலகத்திலே வான சாஸ்திரங்கள், ஜோதிட சாஸ்திரங்கள், பூகோள சாஸ்திரங்கள், விஞ்ஞான சாஸ்திரங்கள், மருத்துவ உண்மைகள் அனைத்தையும் ஒருங்கே கொண்டது இந்த வேதங்கள். நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் நாம் நல்ல பலன்களை அடையலாம், ஒருவரோடு ஒருவர் எப்படி பழக வேண்டும், எப்படி அன்பு செலுத்த வேண்டும், எப்படி நாம் நம்முடைய அன்பை, பிரியத்தை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த தத்துவத்தையும், இந்த உலகத்திலே பிறந்த நாம் இந்த உலகத்திற்கு என்ன செய்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்ற நம்முடைய பிறப்பின் கடமையையும் நமக்கு வெளிப்படையாக காட்டி கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த வழிகாட்டிகள் நம்முடைய வேதங்கள். அந்த வேதத்தை பக்தி இலக்கியமாக நம்முடைய ஆழ்வார்கள் கொடுத்துள்ளார்கள். ஆழ்வார்கள் பன்னிருவர், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை பிரான், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், நம்மாழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பான ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், மதுர கவிகள், ஆண்டாள் நாச்சியார் என்ற பன்னிருவர். வேதத்தை தமிழிலே கொடுத்தவர்களான இந்த ஆழ்வார்கள் இறைவனாலே
மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்கள் என்று கொண்டாடப்படுகிறார்கள். இந்த ஆழ்வார்கள் பன்னிருவரும் வேதத்தை தமிழிலே கொடுத்தார்கள். நம்மாழ்வார் 4 வேதங்களை கொடுத்தார். திருவாய்மொழி, திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவிருத்தம் என்பதான 4 வேதங்கள். இந்த 4 வேதங்களுக்கு 6 அங்கங்களைப் போல 6 பிரபந்தங்களை கொடுத்தவர் திருமங்கை ஆழ்வார். இந்த ஆழ்வார்கள் நமக்கு கொடுத்துள்ள இந்த பெரிய கொடை, ஆழ்வார்கள் நமக்கு செய்துள்ள இந்த பேருபகாரங்களை பற்றி நாம் இயன்றவரை இந்த சேனலிலே அனுபவிப்போம். ஜெய் ஸ்ரீமன்னாராயணா.